உதிரம் நிற்கும் நேரம் வயிறு வலி வீக்கம் ஏற்படுமா? அப்படி இருந்தால் என்ன செய்வது? அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம், இதை நான் நேரத்தே பேசணும்னு நினச்சேன், இருந்தாலும் இந்த லைவ்ல வந்து உங்களுக்காக நான் வெளிப்படுத்துகிறேன். அதாவது மாதவிடாய் காலங்கள் அப்படிங்கிற நேரத்தில் சில பேருக்கு வந்து அந்த இரத்தப்போக்கு அப்படிங்கிறது ஏற்பட்டு நிற்கும் போது வலி ஏற்படும், சில பேருக்கு ஆரம்பிக்கும் போது வலி ஏற்படும். ஏன்னா அந்த இரத்தப்போக்கு வந்து எந்த அளவுக்கு வேகமாக போச்சோ அந்த மாதிரி போனதுனால அந்த யூட்ரஸ் ஏரியாவில் வந்து சிறு அளவில் வந்து ஒரு எரிச்சலும் புண்ணு ஏற்பட்டிருக்கும். அந்த புண் ஏற்பட்டதுனால அது போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, சில பேர்த்துக்கு அந்த இதில் தெரியாது, அது நின்ன உடனே வந்து அந்த இடத்துல கப்ப கப்ப கப்பன்னு எரிச்சு எழுதிட்டு வலி ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் ஏற்படக்கூடிய வலி அது. இன்னும் சில பேர்த்துக்கு வந்து அங்கே கட்டிகள் இருக்கும், கட்டிகள் இருந்ததுனாலும் அந்த மாதிரி வலி உள்ளே வெளியே வரும்போது, ரத்தம் வெளியே வரும்போது அதை பிடிச்சிக்கிட்டு வெளியே வர்றப்போ, அப்படி அழுத்தி வெளியே வர்றப்போ அந்த வலி வந்து பின்னி எடுக்கும். சரியா? சில பேர்த்துக்கு நீர் கட்டி இருக்கும், அந்த நீர் கட்டி இருந்துக்கிட்டு அதை வந்து வெளியே வர வைக்க விடாது. சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லிவ் ஃபேட்டி, அதாவது லிவர் வந்து வீக்கம், லிவரில் கொழுப்பு அந்த மாதிரி ஏற்படக்கூடியது, பித்தப்பையில் கல் ஏற்படக்கூடியது, இது மாதிரி ஏற்பட்டோடனே அவங்களுக்கு 4 மாதம் 5 மாதத்துக்கு வந்து உதிரப்போக்கு போகாது, உடம்பு வெயிட் போட்டே போகும், வயிறெல்லாம் வீங்கிட்டே வரும். அவங்க அதுக்கான முறையில் சரியான முறை வைத்தியம் பார்த்துக்கல அப்படின்னா ரொம்ப சிரமத்தை கொடுத்து அவங்களுக்கு 5 மாதம் கழிச்சுலாம் ஆகும்போது அப்படியே ரண வேதனையாக இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து இந்த உதிரப்போக்கு வந்து ஏற்படுத்தான் செய்யும். அது நீங்கள் வந்து என்னென்னா எதனால் ஏற்பட்டுச்சுன்னு பார்த்து உங்களுக்கு நீங்கள் அற்புதமான விஷயத்தை வந்து செய்கிறதுக்கு பண்ணும். என்ன அற்புதமான விஷயத்தை செய்கிறதுக்குன்னா, உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கிற மாதிரி உணவை எடுத்துக்கிட்டு வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் அற்புதமான விஷயத்தை வந்து உங்கள் உடலில் வந்து ஏற்படுத்தும். இதோடு மட்டும் இல்லாமல் இந்த மென்சஸ் பீரியடு அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு வந்து நிற்க தொடங்கும். அப்படி நிற்க தொடங்கும் போது அவங்களுடைய உடல்நிலையும் மனநிலையும் மாற்ற வர ஆரம்பிக்கும். அதாவது இது என்ன சொல்றதுன்னா, ஒரு பெண் என்பவள் குழந்தையாக இருக்கும் பொழுது தெய்வம், குழந்தையாக இருக்கும்போது எல்லா குழந்தையும் தெய்வங்கிறத விட பெண் என்பவள் மிக மிக தெய்வம். ஃபர்ஸ்ட் அந்த பெண் குழந்தை வளர 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 அது ரொம்ப விளையாட்டுனமாக வளர்ந்துக்கிட்டே வரும். பார்க்கும்போது அது தாயாக தெரியும், தோழியாக தெரியும், எல்லாமே தெரியும். தெரிஞ்சு அப்படியே வந்து அந்த குழந்தை வந்து பருவமடையும் போது அது ஒரு உணர்வுக்கு மாறும். அப்போ அந்த பருவத்துக்கு வரும்போது அந்த பெண் வந்து தாய் தாய்த்தன்மைக்கு போகக்கூடிய காலத்தில் வர ஆரம்பிச்சிடும், பருவ பெண் அப்படிங்கிறது. அப்போ அந்த நேரத்தில் அந்த உடம்புல வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான உணர்வு, ஒரு சந்தோஷமான நிலை, இதெல்லாம் வந்து பெண்ணுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஏற்பட ஆரம்பிச்சு அந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டே வரும். திருமணமாகவும் திருமணமாகவும் தாயாகுவாங்க. தாயாகி எல்லாம் வரும்போது மறுபடியும் அந்த மெனோபாஸ் அதாவது மென்சஸ் பீரியட், அந்த உதிரப்போக்கு அப்படிங்கிற காலம், மாதவிடாய்ங்கிற காலம் வந்து நிற்கக்கூடிய காலம் வரும்பொழுது திரும்பவும் குழந்தையான இடத்திற்கு போகக்கூடிய நேரம் வரும். அப்போ நேரம் வரும்போது இந்த மென்சஸ் நிற்கிறப்போ அவங்களுக்கு இரிட்டேட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும், கோபம் ஜாஸ்தியாக இருக்கும், மன விரக்தி ஜாஸ்தியாக இருக்கும், தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. நிறைய பேருக்கு இது நடக்கும், நீங்கள் பார்த்தா தெரியும் சரிங்களா. நிறைய வந்து தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, விரக்தி தன்மை அதிகமாக இருக்கும், அவங்க அம்மா அப்பாவை பார்க்கணும் போல ஆசையாக இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். ஏன் நம்மளுக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மென்டலி டிஸ்டர்ப் ஆகி பைத்தியமான மாதிரி ஆயிடுவாங்க. அதனால தயவு செஞ்சு யாராவது இந்த வீடுனா இதை மட்டும் நான் கட் பண்ணி கூட போடுறேன், பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், இந்த மெனோபாஸ் டயத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கும், அதனுடைய காரணம் தான் இது, இது ஸ்டாப் ஆக போனதுக்கு இப்படி நடக்கும், நீ மறுபடியும் குழந்தை பருவத்துக்கு போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டு பெண்கள் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் குழந்தையாக போகிறாங்கன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் கணவர் வந்து ஒரு தோசை சுட்டு கொடுத்தாலோ சாப்பாடு செஞ்சு கொடுத்தாலோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க செய்கிற சாப்பாடு அவங்களால சாப்பிட முடியாது, ஆனால் வேற யாராவது சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு வந்து உடம்பு அந்தளவுக்கு கேட்கும், மனசு அந்தளவுக்கு கேட்கும். யாராவது நம்மளுக்கு ஏதாவது சேவகம் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கும். இந்த நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கிட்டே தூங்கிக்கிட்டே இருக்கணும் போல தோணும். எந்த வேலையை யார் ஏதோ சொன்னாலும் டக்கு டக்கு டக்குன்னு கோபம் வரும். ஆனால் இந்த உண்மையெல்லாம் தெரிந்து விட்டால் அந்த பெண் சந்தோஷப்படுவாங்க. ஆஹா, இதுதான் காரணமா, நமக்கு இது தெரியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து திருப்தி ஆயிடுவீங்க. உங்களுடைய மனம் திருப்தி அடைவதற்கு உங்களுக்கு விளக்கம் தெரியவில்லை. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஏதாவது மாற்றம் வரும்போது ஏன் மாற்றம் வருதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் வந்து தெளிவாக இருப்பான். அந்த தெளிவு வந்து பெண்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். நிறைய விஷயத்த கொடுக்காம விட்டாங்க. ஏன்னா ஆதி காலத்தில் பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படக்கூடிய நேரத்தில் வந்து அவங்களுக்கு தனியாக இருக்க சொன்னது காரணம் என்னென்னா, அந்த அளவுக்கு இது வசதி இப்போல்லாம் வந்து பேம்பர்ஸ் போட்டுக்கிறது, பேண்டிஸ் போட்டு இன்னமும் நிறையா வந்து போட்டு அதை வந்து மறைச்சி நம்ம வந்து இயங்கிட்டுருக்குறோம். ஆனால் அப்போ வந்து அப்படி இயங்க முடியாது. அதனால் வந்து அவங்களுக்கு ஒதுக்குப்புறமோ இடம் கொடுத்து அவர்களுக்கு தகுந்த வசதியை செஞ்சு கொடுத்து அவங்கள வச்சாங்க, உட்கார வச்சாங்க. ஆனால் இப்போ அது வந்து ஒதுக்கி வச்ச உடனேவும் அது ஒதுக்குப்புறமா இடம் சொல்லிட்டு அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய காலம்னு மாறிச்சு. மாறினதில் நவநீதத்தில் வந்து அப்படி இருக்க வேணான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதன் மூலமாக பெண்களுக்கு திரும்பவும் ஒரு கம்பீரத்தை கொடுத்தாங்க. ஆனால் அந்த கண்டுபிடித்த விஷயத்திலும் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் நிறையா இருக்குது. அதாவது இந்த மாதவிடாய் காலத்தில் வந்து போடக்கூடிய ஆடைகள்னால வந்து யூட்ரஸில் ப்ராப்ளம் வர்றது, கட்டி வர்றது, புண்ணு வர்றது, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஏற்பட ஆரம்பிக்குது.
அதான் ரொம்ப கவனமாக இருந்து நீங்கள் வந்து அதை உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஆக மெனோபாஸ் நிற்கக்கூடிய சமயத்தில் பெண்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே தயவு செஞ்சு அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ரொம்ப விரக்தி தன்மைக்கு போக வேண்டாம், அது அந்த நேரத்தில் அப்படி தான் இருக்கும். அந்த நேரத்தில் ஜாலியாக இருக்கிறதுக்கு பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு. இப்போ சென்னையில் இருந்தீங்கன்னா பீச்சுக்கு போங்க, வேறு எங்கேயிருந்தீங்கன்னா பார்க்குக்கு போங்க, சுதந்திரமாக வந்து உட்காந்து எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிங்க, உங்கள் ஃபேமிலி கூட சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அவங்கள எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போய் அப்படியே சுத்த வைங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க. அவங்க அந்த காலத்துக்கு மாறினதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க குழந்தையாக மாறி குழந்தையாகவும் தாயாகவும் ரெண்டுமே கலந்துருப்பாங்க. அதனால தான் தாயை யார் திட்டினாலுமே அவங்க வந்து மறுபடியும் மறுபடியும் இறங்கி இறங்கி வர்றாங்களே, காரணம் என்ன தெரியுமா? அதுதான் அம்மா. அந்த அம்மா வந்து குழந்தையாக மாறி இருக்கும் நினைக்கும் போது எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது. அது பெண்ணுக்கே கிடைச்ச வரம். என்ன சாதாரண குழந்தையாக இருந்து அதுக்கப்புறம் வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து பருவத்துக்கு பெண் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஆணுக்கு தோழியாக ஃப்ரெண்டாக அந்த மாதிரிலாம் இருந்துட்டு அப்புறம் மனைவியாக மாறி அப்புறம் மறுபடியும் தாயாக மாறி எல்லாத்தையும் வளர்த்தி விட்டு மறுபடியும் அவள் குழந்தையாக மாறக்கூடிய பக்குவத்தை வந்து இறைவன் கொடுத்துருக்குறான். அது வந்து இந்த சக்திக்கு கிடைச்ச வரம், பெண்மை கிடைச்ச வரம். அந்த அந்த பெண்மைக்கு வந்து இந்த மாதிரி மாற்றம் வரும்போது சில பெண்மைக்கு புரியாதனால அது வந்து கண்ணீர் விட்டு கதறுது, தெரியாமல் தவிக்குது. அப்போ தவிக்கிறப்போ அந்த குடும்பத்தில் இருக்கவங்க தான் ஹெல்ப் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு உடம்பெல்லாம் வெயிட் போட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி மனோஸ் நிற்கும் போது. அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி உணவு கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி உடற்பயிற்சி சொல்லி கொடுத்து இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடம்பு நிலை வந்து ரொம்ப சூப்பராக மாறிடும். ஓகே, வேறு ஏதாவது